வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ஸ்ரீதேவி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நெய்வேலிலேருந்து வரம்மா. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்போலேருந்து தெரியுங்கம்மா? எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும்மா. யார் மூலமா உங்களுக்கு ஓங்காரக்குடியில் தெரிஞ்சது? யார் மூலமும் இல்லை, எங்களுக்கு நெய்வேலி புக் ஃபேர் வச்சாங்க, அங்கே எனக்கு இந்த குட்டி புக்கு கிடச்சிச்சு. எனக்கு இந்த சித்தர்கள் நான் வந்து வாழ்வுள்ளம்டன்னு சொல்லிட்டு மனவளக்கலை வேதாத்திரி மனவளக்கலையில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். அதனால் சித்தர்களை நான் ரொம்ப நேசிப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு புக் ஃபேரில் இந்த புக்கு கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது ரொம்ப நாள் கழித்து எனக்கு திரும்பி எடுத்து பார்க்குற சூழ்நிலை வந்தது. அந்த டைமில் எனக்கு இங்கே வரணும் போல் தோணுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு நிறைய புக்ஸ் வேணும்ன்ட்டு. அப்போ ரவி ஐயா நேம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு நான் புக்கு அனுப்பி வைக்கிறேன், பணம் அனுப்பிட்டுமாலாம் இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 100 ரூபா அளவுக்கு புக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அனுப்பி வச்ச பிறகு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் முருகனை பார்க்கணுன்னா நீங்கள் நேரில் வாங்க, இங்கே வாங்க, இங்கே முருகர் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வரணும் போல் தோணுச்சு. ஃபஸ்ட்டு டைமே 2:30 ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்ரீரங்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வர சூழ்நிலை இருந்தது. டைம் ஆகிடுச்சிங்க, நீங்கள் 2 மணியோடு க்ளோஸ் ஆகிட்டு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் ஐயாவை நினச்சிக்கிட்டு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு வாங்க, ஐயா நினச்சாங்கன்னா எது வேணாலும் நடக்கும் அப்படின்னாங்க. அதே போல் 2:30 ஆகிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பஸ் லேட்டு. இங்கே 2:30 வரும்போதெல்லாம் ஐயா ஃப்ரீயாகவே உட்காந்துருந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அவர் ரவி ஐயா சொன்னாங்க, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஐயா உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி சொன்னாங்க. அதுலேருந்தே நான் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அன்னதானங்கள் இங்கே செய்துக்கிட்டு இருக்கேன். நிறைய புக்ஸ், சித்தர் புக்கு, சின்ன புக்கெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் போங்க, வாழும் சித்தர்கள் இவங்கெல்லாம், அங்கே போனால் நீங்கள் முருகனை பார்த்துட்டு வரலாம், என்ன கூப்பிட்டாங்க. நான் போனேன், போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு நெய்வேலிக்கு போயிட்டேன், அன்றைக்கி ஈவினிங் போயிட்டேன். போயிட்ட பிறகு நிறைய விஷயங்கள் எனக்கு மாறிச்சு, நிறைய விஷயங்கள். அதாவது முருகர் அப்படி பார்த்துட்டு வந்தோம் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக இங்கே வர ஆரம்பித்தேன். நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷியில் வந்து கொடுப்பாங்க, 18 சித்தர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. பட் அது உருவான இடமே இதுதான்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு இன்னும் ஈர்ப்பு இருந்தது. நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் வருவேன். எனக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் வரணும், அமாவாசை பௌர்ணமி அப்படிலாம் கிடையாது. போன வாரம் வந்திருப்பேன், ஒரு ஏதோ ஒரு நாளில் வந்திருப்பேன். பட் இந்த வாரம் தோணுனாலும் இந்த வாரம் வருவேன். இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நான் இங்கே வந்து. ஏன்னா நடுவில் கொரோனா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். நேற்றுமே ஒரு இன்சிடெண்ட்டு தான், திடீர்னு தான் கிளம்பி வந்தேன். எங்கள் எனக்கு அத்தை அவள் வேணும், அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. இங்கே வந்தால் தனியாக வந்து தங்க முடியாது, ஃபேமிலியோடு தான் தங்க விடுவாங்க. எந்த ஒரு லேடிஸும் தனியாக வந்து இங்கே தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா இங்கே அலோடு கிடையாது. அதனால் ஃபேமிலியோடு வரணும். நான் எப்பயுமே வருஷத்துக்கு ஃபேமிலியோடு வந்து தங்குவேன். இந்த முறை என் பொண்ணுக்கு வந்து 1ஆம் தேதிக்கு திருமணம் நடந்துருச்சு, என் பொண்ணை கூப்பிட்டு வர முடியல. அதனால் வந்து எங்கள் அத்தை கூப்பிட்டேன், அவள் எனக்கு உடம்பு முடியல. அவள் எப்பயுமே சொல்லுவாள், நீ போனால் என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு. ஏற்கனவே ஒரு முறை கூப்பிட்டு வந்திருக்கேன், 2 நாள் தங்கிட்டு போயிருக்கோம், உடம்பு சரியில்லை அவளுக்கு. அந்த சூழ்நிலை இல்லை, அங்கே போனால் சரியாயிடும், நீ வா அப்படின்னு சொன்னால் அவளும் கிளம்பி வந்துட்டாள். இங்கே வந்த பிறகு அவளுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. நான் ரொம்ப மாத்திரை மருந்தெல்லாம் நம்புறது கிடையாது, எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது. விபூதியை ஒரு வாய் எடுத்து போட்டுப்பேன், வச்சுப்பேன், ப்ரேயர் பண்ணிப்பேன், சரியாயிடும். கொஞ்ச நேரம் உடம்பு முடியாமல் இருந்தாலும் அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் சரியாயிடும். நான் அனைவருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்குற வசதி ஃப்ரீ தான், காசு கிடையாது, குடும்பத்தோடு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீ. மற்ற இடங்களுக்கு போனாக்கா நம்மளை காசு வாங்கிக்கிட்டு தான் எதுவுமே செய்வாங்க, இந்த இடத்துக்கு அப்படி கிடையாது. அதேமாரி சாமியை பார்க்கணும் அப்படின்னாலே நிறைய நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உள்ளே போகும்போது, ஏன்னா அது அவங்க தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் கூட்டம் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களாம் விலகி விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே வரலாம், சாப்பிடலாம், சித்தர்களுடைய அருளை பெறலாம். அடுத்தது குரு வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுவாங்க. முருகா சொல்லுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்துட்டு போகிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு நிறைய சாதனைகள் தான். அதே போல் எனக்கு சாதனை நடந்தாலும் நடக்கலனாலும் நான் எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்து போன நாள்லேருந்து எல்லாருக்கும் புக்கு கொடுப்பேன், அவங்களெல்லாம் இங்கே வர சொல்லியிருக்கேன். எல்லோரும் வந்து நல்லாயிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம மனசில் இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே தானாக போயிடும்.
சுத்தமாக போயிடும் நமக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியல, தெரியாதது தான் காரணம். துறையூர் இது, விழுப்புரத்துலேருந்து வந்தால் பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் துறையூர், நெய்வேலியிலேருந்து வந்தால் பெரம்பலூர் துறையூர், இந்த மாதிரி உங்களுடைய ஊருங்கெல்லாம் எந்த சைடோ அந்த மாதிரிலேருந்து வந்துங்க. இந்த துறையினுடைய மகிமை வந்து கணக்கில் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்கது. இங்கே சாப்பாடு போடுறவங்கலேருந்து பணிவு, டீ கொடுக்குற இடத்துல பணிவு, பாத்திரம் தேய்க்கிற இடத்துல பணிவு, தண்ணி கொடுக்குற இடத்துல பணிவு. பணிவுன்னா என்ன அப்படிங்கிறது இங்கே வந்தால் நிறைய கற்றுக்கலாம். அதே சமயத்தில் காசெல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குரு காணிக்கையை மட்டும் செலுத்திட்டு இல்லாதவங்க அருளை பெற்றுக்கிட்டு போகலாம். இருக்கிறவங்க நம்ம இஷ்டம், வேஸ்ட்டாக ஒரு பணத்தை செலவு பண்ணுறத இங்கே நம்ம இங்கே இந்த இடத்துக்கு நம்ம டொனேட் பண்ணலாம். ஏன்னா இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சாப்பாடு போயிட்டுருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா மலையில் இருக்கிற அந்த குரங்குகள் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போகுது லாரியில். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மனிதர்களுக்கு. அப்புறம் இந்த டீம் மூலயமா என்ன செய்கிறாங்கன்னா கோயில்கள்லாம் வந்து இந்த கஞ்சி வார்த்தைன்னு சொல்லிட்டு நாலா திருவண்ணாமலை போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தேன். உண்மையாலுமே பசி தான், அப்போ டீ குடிக்க கூட எனக்கு இஷ்டம் இல்லை. பட் ஐயாவுடைய கஞ்சி இருந்தாய், ஐயா கஞ்சி சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம், ஒரு திருப்தி. இதுக்கெல்லாம் நமக்கு ஆசையை கொடுக்கவே இல்லை, குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இறங்கி போகும்போது தான் தெரியும். அதனால் எல்லாருமே துறையூருக்கு வாங்க, ஐயாவுடைய அருளை பெற்றுக்கிட்டு போங்க, சித்தர்களுடைய ஆசிகளை பெற்றுக்கிட்டு போங்க. அவங்க நிஜத்தில் நம்ம கூட இங்கே இருக்காங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. நன்றி, வணக்கம். உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிம்மா.